வணக்கம் வெற்றி அறிவோம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள் கண்டிப்பா இந்த நன்றிங்கிற வார்த்தையை நான் சொல்லியே ஆகணும் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு 90 டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒவ்வொரு வாரம் ஓகேங்களா சோ ஒவ்வொரு வாரமும் இத்தனை சாப்டர்ஸ் படிங்க இத்தனை சாப்டர்ஸ் படிங்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீக்லி ஸ்டடி பிளான் கொடுத்து அதுல இருந்து நைட் லைவ் டெஸ்ட் வச்சு நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம் நாலு வாரத்துக்கான வீக்லி பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் எனக்கு டெய்லி நான் இன்னைக்கு இந்த சாப்டர்ஸ் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சிலர் வந்து வாரத்துக்கு கொடுத்த ஒரு 12 சாப்டர் கொடுத்துருந்தோம்னா சிஸ்டர் இன்னைக்கு 12 இந்த வாரத்துக்கான 12 சாப்டர்ஸ்ல இருந்து நான் 9 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன் 10 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அது வந்து குறைஞ்சது நம்ம நம்ம சேனல் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசு கிடையாது இல்லையா சோ நம்ம சேனல் அளவுக்கு ஒரு 200 பேர் குறைஞ்சு பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க 150 பேர் பாக்குறாங்க அதிகமா ஒரு 1000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அதுல ஒரு 50 பேர் அதுல ஒரு 60 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க எந்த ஒரு ஸ்டடி பிளானாக இருந்தாலும் நம்ம கொடுத்திருந்த அந்த ஸ்டடி பிளானை கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் வந்து சரியா ப்ராப்பரா இது பண்ணிருக்காங்க படிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நான் இவ்வளோ சாப்டர்ஸ் படிக்கிறேங்க சிஸ்டர் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ஆதரவு அளிக்கக்கூடிய எல்லோருக்குமே எனது நன்றிகள் சரி இப்போ இந்த வீடியோவில் என்னமா அதானே கேட்குறீங்க நம்ம 4 வாரம் கொடுத்த ஸ்டடி பிளான்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க சிலர் வந்து ஸ்டடி பிளான் ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு எந்துவா வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் இடையில ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க சிலருக்கு வந்து இந்த வீடியோ இப்போதான் புதுசாக பார்க்குறவங்கள கூட இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்கிறேன் நீங்க 4 வாரம் படிச்சது போதும் படிக்காதவங்க இருக்கீங்களா கவலை இல்லை புதுசா படிக்க போறீங்களா கவலை இல்லை இந்த 4 வாரத்துக்கான ஸ்டடி பிளானை படிச்சவங்க படிக்காதவங்க இப்பதான் படிக்க போறவங்க எல்லாருமே சேர்த்து இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கோங்க அடுத்த வாரம் இந்த ஞாயிறுல இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 6 நாட்கள் ஒரு வாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பாருங்க அது நீங்கள் எங்கேயோ படிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு நான் வந்து தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதில் சில பாடங்களை நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லையும் ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் தொடங்கி அதை வந்து நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இப்போ வந்து சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு டெல்லி சுல்தான்கள் வீடியோ நான் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு நாளைக்கு நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸை முடிக்கக்கூடிய கடமை என்னுடையது நான் அதை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஹிஸ்டரியை 15 நாள்ல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாக்குறுதியும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அதை நான் முடிச்சு கொடுத்துருவேன் படிக்கிறது உங்களுடைய இஷ்டம் இந்த 4 வாரத்திற்கான ஸ்டடி பிளானை நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க ஓகேங்களா இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி நினைக்கிறேன் சரிங்களா எனக்கு டேட் 28ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு 28ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும் கேள்விகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும் 200 கேள்விகள் ஆன்லைன் எக்ஸாம் 2 மணி நேரம் நீங்கள் எழுதலாம் இன்னைக்கு வெளி அதாவது 28ஆம் தேதி ஈவினிங் நீங்கள் 6 மணிக்குலேருந்து மறுநாள் 29ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதுனீங்கன்னா உங்களுடைய டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் அந்த ஒரு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லிங்கை வந்து நான் டெர்மினேட் பண்ண மாட்டேன் காலம் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எழுதாதவங்க எப்போ வேணாலும் வந்து அந்த டெஸ்ட்டை இங்கே எழுதிக்கலாம் ஆனால் மார்க் லிஸ்ட்டில் என்னுடைய பேர் வரணும் நான் ரேங்க் லிஸ்ட்டில் 1st ரேங்க் வேணும் 2nd ரேங்க் எடுக்கணும் அந்த 1st 5 ரேங்க்குள்ளே நான் அந்த எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 28ஆம் தேதி 6 மணிலேருந்து 29ஆம் தேதி 6 மணி வரைக்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் சரி இந்த 4 வாரம் ஸ்டடி பிளான் கொடுத்தீங்களா என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா அந்த 4 வாரம் ஸ்டடி பிளானில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 10 டாப்பிக்கில் 9 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம் மற்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அதில் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில் நம்ம முக்கால்வாசி முடிச்சிட்டோங்க சரிங்களா ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் பாலிட்டியில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸில் நம்ம 11th எக்கனாமிக்ஸ் புத்தகத்தையும் முடிச்சிட்டோம் நிறைய இது நம்ம 10th புக்கு நம்ம முடிச்சாச்சு 10th சோசியல் சயின்ஸ் முடிச்சு ஓர வச்சாச்சு இப்படி என்னென்ன நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் வெற்றி அறிவம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு 90 டே ஸ்டடி பிளான்ல நம்ம
படிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீக் கொடுத்த ஷெடியூல், ஃபஸ்ட்டு 4 வீக், அதாவது கடந்த 28 நாட்களாக நான் கொடுத்த சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மொத்தம் 10 டாபிக் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரன் பாமினி, தென்னிந்திய அரசு, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, வேதகாலம், சங்ககாலம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, அதுக்கடுத்து கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், புத்தம், சமணம், இப்படி ஒரு 10 தலைப்புகள் இருக்குது. இந்த 10 தலைப்புகளில் நம்ம முடிச்சிருக்கக்கூடிய தலைப்புகள் எத்தனைன்னு பாருங்களேன். சிந்துவெளி நாகரிகம் நம்ம முடிச்சிட்டோம். இந்த சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் மொத்தம், நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் 6th, 9th, 6th, 11th and 11th எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2nd சாப்டர், இந்த 3 சாப்டர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 புத்தகத்தையுமே நான் ரெஃபர் பண்ணி சிந்துவெளி நாகரிகம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக, 1.5 மணி நேர வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு புத்தகத்தை படித்தாலும் சரி, அதை புத்தகத்தை படிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு குப்தர்கள், நான் குப்தர்களில் அரசர்களை பற்றிய எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன், பார்ட் 2 வீடியோ. அந்த அரசாட்சி, நிர்வாகம், இது எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். டெல்லி சுல்தான்கள், சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம வச்சுட்டோம், அந்த லிங்க்கும் இருக்குது, நீங்கள் போய் டெஸ்ட் எழுதிக்கலாம். குப்தர்கள் படிச்சிருக்கோம், இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், ஸோ இனிமேலும் நம்ம வைக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் முடிச்சிட்டோம், முகலாயர்கள் முடிச்சாச்சு, மராத்தியர்கள், விஜயநகரன் பாமினி, தென்னிந்திய அரசுகள். நான் சொன்னேன் மொத்தம் ஹிஸ்ட்ரியில் 10 டாபிக் இருக்குது அப்படின்ட்டு, 10 டாப்பிக்கில் நம்ம 7 டாபிக் முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா, நீங்கள் சிலபஸ் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறிவியல். ஸோ அறிவியலில் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் சிலபஸில், சயின்ஸ் சிலபஸில், அது ரொம்ப நமக்கு முக்கியம். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ உடல்நலம் மற்றும் நோய்கள், ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம், அமிலம் மற்றும் காரம், இந்த அமிலம் மற்றும் காரத்துலேருந்து எப்படி உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வரும், அப்போ நம்ம இந்த முக்கியமான இந்த 2 தலைப்புகளை அறிவியலில் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, புவியியல். ஓகேங்களா, இந்த புவியியலுக்கு என்னென்னா, இந்தியாவின் அமைவிடம், 10th புத்தகத்தில் ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன் இந்தியாவின் அமைவிடம், 2nd சாப்டர் இந்தியாவின் காலநிலையம், 3rd சாப்டர் இந்தியாவின் வேளாண்மை, 4th சாப்டர் இந்தியாவின் வணிகம், 5th சாப்டர் இந்தியா போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம், 6th சாப்டர் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், 7th சாப்டர் தமிழ்நாடு மானுட புவிகள். அப்போது உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய 1st டேர்ம் அண்ட் 2nd டேர்ம் 2 டேர்மையும் சேர்த்து அதில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியை நான் முடித்து கொடுத்துட்டேன். இதை நீங்கள் படித்தாலே ஜியாகிரஃபிக்கு போதுமானது தான். ஓகேங்களா, நமக்கு இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாலிட்டி வருவோமே, பாலிட்டியில் இந்திய ஆட்சியம் அரசியலமைப்பு. ஓகேங்களா, 10th இருக்கக்கூடிய 1st லெசனும் 12th இருக்கக்கூடிய 1st லெசனும் பார்த்துருக்கோம். அதன் பிறகு மத்திய அரசு, மாநில அரசு, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, இது வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்து நான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பேன். இந்திய அரசியலமைப்பு நான் ஆல்ரெடி டீச் பண்ணியும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். வெற்றியேறியம் சேனல் சார்பாக TNBC ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, அதில் இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்துமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு படிச்சிட்டிங்கன்னா 10th சிவிக்ஸ் பகுதி, குடிமையல் பகுதியில் இருக்கக்கூடிய 1st டேர்மில் இருக்கக்கூடிய அந்த 3 முக்கியமான லெசன், இந்த 3 லெசனை விட்டுட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, இந்த 3 லெசனுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய மயக்கமாங்க, INM, அதுக்கு நம்ம 12th இருக்கக்கூடிய 1st 3 லெசன், இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாத எழுச்சி, இந்திய விடுதலைப் போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், இந்த ஷெடியூல் நான் கொடுத்துருந்தேன். இதை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, 27 பேர் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அதில் 21 பேர் நான் இதாக படிச்சிருக்காங்களாம் எனக்கு சொல்லிட்டாங்க, மற்றவங்க வந்து அறகுறையாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், 4 வாரத்தில் 11th எக்கனாமிக்ஸில் 7th சாப்டர் இந்திய பொருளாதாரம், 8th சாப்டர் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னோரும் பின்னரும், இந்த ரெண்டுமே உங்களுக்கு லைவ் டெஸ்ட்லேயும் நம்ம கொடுத்து கேள்விகளும் கேட்டு முடிச்சாச்சு. 9th சாப்டர் இந்தியாவின் மேம்பாடு அனுபவம், 10th சாப்டர் ஊரக பொருளாதாரம், இது உங்களுக்கு இந்த லைட் டெஸ்ட் பெண்டிங் இருக்குது, இது நாளைக்கு நைட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகும், 11th சாப்டர் தமிழ்நாடு பொருளாதாரம், இதுவும் நம்ம லைவ் டெஸ்ட்டில் வச்சாச்சு. அப்போது 11th எக்கனாமிக்ஸில் நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வரக்கூடிய இந்த சாப்டர்ஸை நம்ம படித்து முடிச்சிட்டோம், படித்து முடித்து இதில் லைவ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டோம். அப்போனா நம்ம 11th எக்கனாமிக்ஸை படித்து முடிச்சிட்டோங்க. ஆல்ரெடி 10th சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை படித்து முடிச்சிட்டோம், 10th ஜியாகிரஃபி பகுதியை படித்து முடிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10 டாப்பிக்கு 7 டாபிக் நம்ம படித்து முடிச்சு டெஸ்ட்டும் பார்த்து லைவ் டெஸ்ட்டும் அதில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ரிமைனிங் இனிமேல் பார்ப்பீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிட் 8,
நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் நான் எப்பவுமே அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்போ அந்த யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த சிலபஸை 4 பிரிவுகளாக பிரிக்கணும். 4 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலும் இத்தனை சாப்டர்ஸ் இருக்குது. அப்போ 4 பிரிவில் உங்களுக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, யூனிட் 8 எப்படி 20 நாளுக்குள்ளே படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நான் ஸ்டடி பிளான்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் தனியாகவே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பார்ப்போம். யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு பாருங்கள். 6th இருக்கக்கூடிய ஃபஸ்டம் பண்டைய தமிழ நகரகம் நகரம், 6th 3rd இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் சங்ககாலம், தென்னிந்திய அரசு, தென்னிந்திய சமூகம், 11th ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலகிளர்ச்சி, நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. லைவ் டெஸ்ட்லேயும் பார்த்துட்டோம், பண்டைய தமிழகம் லைவ் டெஸ்ட்டில் பார்த்துட்டோம், சங்ககாலம் உங்களுக்கு நான் டீச் பண்ணியும் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, தென்னிந்திய அரசு நம்ம லைவ் டெஸ்ட்டில் பார்த்தாச்சு. 10th இருக்கக்கூடிய 9th சாப்டர் விடுதலை போராட்ட தமிழகத்தின் பங்கு லைவ் டெஸ்ட்டில் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் பார்த்தாச்சு. அதன் பிறகு 11th அட்வான்ஸ் தமிழில் 3 இயல் இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, 3 இயல் இது வந்து நம்ம லைவ் டெஸ்ட்லேயும் பார்த்து முடிச்சாச்சு. 12th அட்வான்ஸ் தமிழில் 1, 2 பார்த்து முடிச்சிட்டோம். முந்தானது தான் நம்ம இதை பார்த்து முடித்தோம். அப்போது நம்ம யூனிட் 8 இருக்கக்கூடிய 4 தலைப்புகள் இருக்கா. ஸோ 4 தலைப்புகளை நான் ஃபஸ்ட்டு சொன்ன தலைப்பில் ஒரு 7 சாப்டர் இருக்கும், அதில் நம்ம 4 சாப்டர் முடிச்சிட்டோம். 2nd இருக்கக்கூடிய தலைப்பில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் 5 சாப்டர் தான் சொல்லியிருந்தேன். 5 சாப்டர்ஸ் ப்ளஸ் சங்ககாலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, அதுக்கு நான் ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு PDF கொடுக்குறேன் அப்படின்னேன். அதை வந்து நான் இன்னும் வருங்காலங்களில் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அந்த 5 சாப்டர்ஸில் நம்ம 5 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம். 3rd தலைப்பு இருக்கு இல்லையா, 3rd தலைப்பு வந்து திருக்குறள் வரும். அந்த திருக்குறளுக்கு நம்ம மொத்தமாக உங்களுக்கு வந்து 6th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் அடங்கிய PDF நம்ம குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கடுத்தது 4th தலைப்புக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இதில் ஒரு உங்களுக்கு 7 தலைப்பு வரும். இந்த 7 தலைப்பில் 3 தலைப்புகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ யூனிட் 8 கிட்டத்தட்ட நீங்கள் 70% ஆஃப் சிலபஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த ஷெடியூலில் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து ரொம்பலாம் கொடுக்கல, ஒரு வாரத்தில் உங்களுக்கு 10 சாப்டர் அப்படின்னு கொடுப்போமா. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5-2 சாப்டர்ஸ் படிக்கிற மாதிரி தான் வரும். அதன் பிறகு யூனிட் 9 பாருங்கள், தமிழ்நாடு நிர்வாகம். இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், தமிழ்நாடு பொருளாதாரம் ஆல்ரெடி 11th எக்கனாமிக்ஸில் இருந்தது. ஸோ அதை நான் இதோடய சேர்த்து நம்ம பார்த்து முடிச்சு லைவ் டெஸ்ட்டு வச்சுட்டோம். தமிழ்நாடு இயற்கை புவியியல் எதுவும் உங்களுக்கு புவியியலோடு இருந்திருக்கோ நம்ம பார்த்து படித்து லைவ் டெஸ்ட் வச்சாச்சு. தமிழ்நாடு மானுட புவியியல் லைவ் டெஸ்ட் வச்சாச்சு. 19th நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கம் நேற்று தான் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வச்சுருந்தோம். அப்போது நம்ம தமிழ்நாடு நிர்வாகத்துலேயும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 30% சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸில் தனிவட்டி, கூட்டுவட்டி, சதவீதம், எல்சியம், கசியம் மொத்தம் 3 தலைப்புகள் நம்ம இந்த 4 வாரங்களை முடிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம 4 வாரம் கொடுத்த ஷெடியூல். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சிலபஸில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க, இப்போ படிக்காமல் அந்த வீக்லி ஸ்டடி பிளானை வந்து பாதிலே விட்டவங்க, இல்லை இப்போ புதுசாக பார்க்க போகிறவங்க, படிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த வரக்கூடிய இந்த 1 வீக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி நான் வந்து ஹிஸ்ட்ரியை 15 நாள் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கான அறிவிப்பை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த வாரத்தில் இந்த பாடங்கள்லேருந்து டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு, காலை ஈவினிங் 2 வேளையிலையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், படிக்காதவங்க படிச்சுக்கலாம். ஸோ வர 28ஆம் தேதி இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. வெல்வம் வெல்வம், வெற்றி அடைவோம், கனவை நினைவாக்குவோம், நாளை நம்மதாக்குவோம்.